வெல்கம் டு ஏ சார் தமிழ் குரல் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பிகினர் கோசம் ஃப்ரீ கிளாஸ் வந்து செவன்த்து பார்ட் ஏழாவது பகுதி இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது சேனலில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் என்னோட கண்டன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக போயிட்டு நம்ம சேனலில் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு தான் ஒரு ரீகேப் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு ஷேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் அடுத்தது டெலிவரியாக இன்ட்ராடேவா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் இன்றைக்கி டெலிவரி இன்ட்ராடே அப்படின்னா என்னன்றதையும் அண்டு அதை எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன வகையில் வந்து அதுக்கு என்னென்ன நாலேஜ் தேவை அதில் என்னென்ன ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் அண்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே இன்ட்ராடே நம்ம டெலிவரி பண்ணுறோம் இன்டர்டே பண்ணிட்டுருக்கோம் இல்லையா டெய்லி இன்ட்ராடேயில எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதை பற்றின பெரிய அப்டேட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷனும் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ அண்ட் இதேமாரி நீங்களும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக உள்ள வரவங்களுக்கு ஒரு பிகினர் கைடாகவும் ஃப்ரீயாகவும் ஆகும் ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கறது மாதிரி கூட உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏதாவது ஒரு விளம்பரம் வந்துட்டு தான் இருக்கும் அந்த கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் இருக்குது இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லி உங்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த உலகம் ரெடியாக இருக்குது ஸோ ஏமாறாமல் இருங்க நம்மளுடைய க்ளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ நான் யார்ட்டையும் எந்த பேமெண்ட்டும் வாங்க போகிறதில்லை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம கிளாஸ் ஏன் ஃப்ரீன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மிடில் க்ளாஸு ஸோ நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் ஸோ நான் வந்து எப்படி வந்து என்னோடய மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி அதை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோணும் அதுக்கு நான் போய் நினைக்கும் நினைக்கும்போது எல்லாமே வந்து என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி எவ்வளோ ஃபீஸ் தெரியும் அப்படின்றது தான் ஒரு சிலர் மூவாயிரம் கேட்குறாங்க ஒரு சிலர் நாலாயிரம் கேட்குறாங்க ஒரு சில ஐயாயிரம் கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கேட்குறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த இந்த ஒரு விஷயத்தால் வந்து நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனாலையும் அண்டு இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்படின்றதுனாலையும் தான் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெலிவரினா என்ன இன்டர்டைனா என்னென்ட்டு டெலிவரினால் நம்ம வாங்கி ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த ஷேரை வந்து விற்கிறது இன்டர்டைனாக அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது ஓகேங்களா ஸோ ஸோ டெலிவரியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேரை செலக்ட் பண்ணிட்டீங்க நான் சொன்ன மத்தரில் நீங்கள் ஒரு ஷேரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா டெலிவரி தான் நீங்கள் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க நான் டெலிவரி ஒரு ஷேரை வாங்குகிறேன் ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு நான் விற்க போகிறேன் ஒரு மாதம் கழிச்சு விற்க போகிறேன் ரெண்டு மாசம் விற்க விற்க போகிறேன் அப்படினு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ வந்து வாங்குறதுன்னு ஒன்று வாங்குற டைம்னு ஒன்று அது எப்போ வாங்கணும்னு இருக்குது ஸோ எல்லோரும் எனக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸ்க்ரீன் ஷேர் ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தது ஆனால் நான் இந்த ஷேர்லாம் வாங்கியிருக்கேன் ஓகேவா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பிரச்சனைனா அவர் வாங்கின ஷேர்ஸ்லாம் ஓகே ஆனால் அவர் எந்த டைமில் வாங்கினார்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு ஷேர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வாங்கும்போது போது ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கும்போது அது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி அதோடய பிரைஸ் ஏறணும் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டோம் அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஷேரை ரொம்ப அதிகமான விலையில் இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னா அந்த ஷேர் வந்து கீழே குறைஞ்சி மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து மேலே ஏறும் இப்போ இதால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்தில் நான் விற்கணும் ரெண்டு மாதத்தில் நான் விற்கணும் அப்படின்னு ஒரு டைம் பவுண்டோடு வரும்போது நீங்கள் ரொம்ப நாள் அந்த ஷேரை வந்து லாபம் இல்லாமல் வச்சுக்க மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அதை நான் எக்ஸாம்பிளோட இப்போ சொல்கிறேன் ஓகே இது வந்து டாட்டா மோட்டார்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதப்போ நான் வாங்கினேன் ஓகேங்களா என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எத்தனை ஷேர் வாங்கியிருக்கேன் அஞ்சு ஷேர் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ என்றைக்கு வாங்கியிருக்கேன் மார்ச் தேதி வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ மார்ச் அஞ்சாந்தேதி நான் ஆயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு அஞ்சு ஷேர் டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருக்கேன் டாடாஸ் மோ டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி நல்ல கம்பெனி நிறைய பேருக்கு நல்ல லாபம் கொடுத்த கம்பெனி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து புதுசு நல்ல கம்பெனி எதுன்னு பார்த்து காசை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு டாடா மோட்டார்ஸோடய விலை என்னன்றதை பார்ப்போம் ஸோ இப்போது இன்னைய தேதிக்கு டாட்டா மோட்டர்ஸோட வேலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா எனக்கு லாஸ் எவ்வளோ பாருங்கள் மொத்தம் முந்நூற்றி இருபது ரூபா எனக்கு லாஸ் இப்போதைக்கு ஓகேங்களா இந்த லாஸ் இப்படி இது இந்த நான் விற்றாதான் லாஸ் ஓகேங்களா டாட்டா மோட்டர்ஸ் வந்து நான் பிளான் பண்ணி வாங்குனது அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு வருஷமாச்சும் வச்சுக்கணும் அட்லீஸ்ட் அப்படி இல்லைனா ஒரு இருபது பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்டேஜாச்சும் நம்ம இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் விற்கணும் ஓகேங்களா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஆறு பர்சன்டேஜ் கிட்டே ஏழு பர்சன்டேஜ் கிட்டே நான் வந்து லாஸில் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது ஒன்ஸ் இந்த இந்த ரேட்டு ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் விற்க முடியும் ஆனால் பிகினர் ஸ்டே பிகினிங் ஸ்டேஜில் இந்த இந்த விஷயம்லாம் தெரியாதனால நான் வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு வாங்கிட்டேன் ஆக்சுவலாக இப்போது இந்த ரே இந்த ரேட்டு விற்கிது இல்லையா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா இந்த ரேட்டுக்கோ இல்லை இதுலேருந்து ஒரு இருபது ரூபா கூட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாலேருந்து ஆயிரம் நான் வாங்கியிருந்தால் அது ஒரு ஒரு கரெக்டான ரேட்டை இன்னிய தேதிக்கு ஓகேங்களா ஸோ இதில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஏறி இருக்கும் கரெக்டான வேல்யூ நான் ரொம்ப ஹை பிரைஸ்க்கு வாங்கினால என்னால் உடனே விற்க முடியல ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி வந்து லோ ப்ரைஸாக வாங்கணுன்றது அது நான் தனியாக ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோ போகிறேன் அது கொஞ்சம் லாங் வீடியோ இப்போ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்த ஷேர்ன்னு நம்ம சொன்ன மெத்தட்லேருந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உடனே வந்து அவசரப்பட்டு அந்த ஷேரை போய் வாங்கிடாதீங்க நீங்கள் எந்த ஷேர்ன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேரை எப்போ வாங்கணுன்ற ஒரு டைமிங் இருக்குது அந்த டைமிங் பற்றியும் நான் வீடியோ போடுறேன் அந்த நேரத்தில் நீங்கள் வாங்குனீங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே விற்றுட்டு வெளியே வர முடியும் ஓகேங்களா இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் அதில் லாக் ஆகிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இங்கே டைம் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருப்போம் இப்போ வந்து நான் இதை முடித்தது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன் டெலிவரி லைக் ஏன்னா நான் விட்டுருவேன் நான் சொல்ல வந்த ஏதாவது விட்டுறக்கூடாது ஃப்ரீ தான் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் டெலிவரினா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி டெலிவரின்றது ஒரு ஷேரை வாங்கி கொஞ்ச நாள் கழித்து விற்கிறது ஓகேங்களா ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பண்ணலாம் தான் பார்த்துருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நான் இருக்கேன் மாதிரி இந்த குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் காசு போகிறீங்க இல்லையா அது எவ்வளோ நாள் கழிச்சு வரப்போகுன்றத பொறுத்து தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் பாருங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்றது இதுவுமே வந்து எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் அந்த அந்த ஷேர் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு எடுக்க போகிறீங்கிறத பொறுத்து மாறும் நீங்கள் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னால் சீக்கிரமாகவே அந்த காசை நீங்கள் ரிட்டன் எடுத்துடலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் வேணும் நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ட்யூரேஷன் வந்து ரொம்ப லாங்காக போகும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேரை பற்றின அப்டேட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் ஸோ அதுதான் நாலேஜில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க இது அப்படியே வச்சிருப்பா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு விட்டுருவா அப்படின்னு நீங்கள் நல்ல கம்பெனியாக இருந்தால் அஞ்சு வருஷம் எதுவும் ஆகாது ஓகேங்களா ஆனால் வந்து அந்த கம்பெனி வந்து கரெக்டான டேரக்ஷன் தான் போய்ட்டுருக்கான்னு நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதை பற்றியுமே நான் வீடியோ போடுறேன் ஸோ இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பத்தாயிரவாவோ இருபதாயிரரூபாவோ ஒரு லட்சரூபாவோ ரெண்டு லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதோட டைம் ஆஃப் ரிட்டர்ன் எப்போ தேவைன்றது டைம் ஆஃப் ரிட்டன் வந்து ரொம்ப முக்கியம் எப்போ உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பிகாஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்னு இருக்கும் ஓகேங்களா நான் ஒரு மாதத்துலேயே எடுத்துருவேன் மூணு மாதத்துலேயே எடுத்துடுவேன் ஆறு மாதத்துலேயே எடுத்துடுவேன்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது அது வந்து ஒரு ட்ரேடிங்காக தான் கன்சிடர் பண்ண முடியும் அதாவது கம்மியான ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் போட்ட காசு எடுக்கிறீங்கன்னா அது வந்து ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட்னால் நான் வந்து பணத்தை போடுறேன் இதை வந்து என்னோடய பையனுக்கு இந்த ஷேர் வந்து என் பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன் நான் ஒரு முப்பத்திரெண்டு வயசில் வாங்குகிறேன் நான் ஒரு அறுபது வயசில் தான் வந்து இதை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்றது பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ டெலிவரியில் தான் இது பண்ண முடியும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது இன்ட்ராடேவாக இருக்கட்டும் இல்லை ஃப்யூச்சர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அண்டு ரிட்டர்னுமும் அதிகமாக வரும் ஆனால் வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கம்மியான நீங்கள் ஒரு அமௌண்ட்டில் நீங்கள் வந்து இன்ட்ராடேலேயோ இல்லை வந்து ஃப்யூச்சர்ஸ்லையோ சாரி ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ்லையோ நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுக்கு பெட்டரான வே தான் வந்து டெலிவரி டெலிவரியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறதுக்கான ஆனால் ஆப்ஷன்ஸ் இதுதான் ஸோ நீங்கள் ஒரு முதலீடாக நான் போகிறேன் நான் என் பணத்தை வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நான் எடுக்கவே மாட்டேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் நீங்கள் போகலாம் ஸோ இதில் வந்து டைம் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷம் இப்படி இருக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் நாலேஜ் வந்து இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற நாலேஜ் வளர்த்துக்கணும் அதெல்லாம் என்னென்ன செக் பண்ணுன்றது நான் ஃபியூச்சரில் வீடியோவாக போகிறேன் ஓகேங்களா இப்போதைக்கு டெலிவரினு ஒரு சேல்ஸ் இருக்குது சாரி டெலிவரினு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த டெலிவரின்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் டைம் கொடுக்கணும் அண்ட் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அண்ட் அதில் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தொடர்ந்து கண் கண்காணிக்கணும் லாஸ் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே வெளியே வந்துடணும் விச் மீன்ஸ் நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கீங்க ஒரு மூணு வருஷம் இருக்கீங்க அந்த கம்பெனி வந்து ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வந்து உங்களுக்கு கெயினில் இருக்கும் மூணு வருஷம் இருந்தீங்கன்னா அந்த அறுபது ஒரு நாள் நூறுரூவா கொடுக்கலாம் ஒருவாள் இரநூறுவா கொடுக்கலாம் அது வந்து அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடக்கும்போது அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டு வர மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடணும் ஸோ அப்போ அந்த கம்பெனி பற்றின நாளே தொடர்ந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது இந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் இது இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஓவரால் அவுட்லைன் இதை பற்றிலாம் நான் பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக வீடியோ ஒன்று ஒன்று பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம வாங்குற டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வாங்கி எவ்வளோ நாள் வச்சுக்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை ரொம்ப அதிகமான வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்களோட டைம் ஆஃப் ரிட்டன் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்கள் டைம் ஆஃப் ரிட்டன் வந்து சீக்கிரமாக வரும் மாதிரி தான் பர்சன்டேஜும் நீங்கள் ரொம்ப கம்மியான விலையில் வாங்கினீங்கன்னா அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதிகமான விலையில் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுமாதிரி நாலேஜ் நீங்கள் அதை வளர்த்துக்கணும் ஓகேங்களா ஓகே இப்போ டெலிவரி பற்றின விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு ஒரு பேசிக்கான அவுட்லைன் பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் டெலிவரி பற்றி அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ டெலிவரியிலே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷனுக்கு இது எப்படின்னா வாங்குவோம் வாங்கி உடனே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாளிலே விற்றுணும் ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஒரு மாதத்துலான்னு விற்போம் ஸோ இப்போ வந்து இது இதுக்கான டைமிங் வந்து இதுதான் ஸோ டே ட்ரேடிங்னு நீங்கள் வாங்கினீங்க டெலிவரியை டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் முப்பது நாள் ரெண்டு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி கம்மியான டைமுக்குள்ளே நீங்கள் விட்டு ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனி திடீர்னு நல்லா வளர்ந்து வந்துன்னா உங்களுக்கு ரிட்டன் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் எவ்வளோங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆறு மாதத்துலேயே சில கம்பெனிலாம் அடிக்கும் ஸோ அதெல்லாம் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் வச்சிருக்கீங்கன்னா இருபத்தேழுலேருந்து இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வர வர மாதிரி நல்ல கம்பெனி தான் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினாக வந்து மினிமம் ஒரு இருபது பர்சன்டேஜ் வரும் ஆறு மாதத்துக்குள்ள நான் சொல்கிறது ரொம்ப கம்மி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் டெலிவரியில் ட்ரேடிங் பண்ணணும் ஸோ டெலிவரியில் ரெண்டு பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி டெலிவரியில ரெண்டு பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாங் டேம் பண்ணுறது ட்ரேடிங்னா ஷார்ட் டேர்ம் பண்ணுறது ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பர்சன்டேஜ் வரும் ஸோ இதுக்குமே வந்து நாலேஜ் தேவைங்கிறது நாலேஜும் கொஞ்சம் தேவை ஸ்கில்லும் கொஞ்சம் தேவை அதுவுமே நான் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் வீடியோவாக சாப்பிட்றேன் ஸோ டெலிவரி பற்றின விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு டெலிவரியில் நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகலாம் இல்லை ட்ரேடிங்காகவும் போகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும்போது லாங் டேர்மா போகிற மாதிரி இருக்கும் ட்ரேடிங் பண்ணும்போது கம்மியான டைம்லேயே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்க வெளியே வந்துற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிது அடுத்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் பல விஷயங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ராடே பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ எனக்கு வந்து லாஸை பற்றி சொல்கிறேன் ஸோ இன்ட்ராடியெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் விட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ இன்ட்ராடே வந்து அவசரப்பட்டு யாரும் பண்ணாதீங்க நான் இன்ட்ராடேக்கு நல்லா இப்போ தான் செஞ்சு கற்றுட்ருக்கேன் லாஸ்ட் த்ரீ தௌசண்ட் வந்துச்சு இதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மாத்திர வரைக்கும் அதாவது இப்போ வந்து நான் ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூறுரூவா போட்டேன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு மூவாயிரூபா அவுட்டு ஓகேங்களா ஸோ இந்த அமௌண்ட் இப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஐம்பதாயிரரூபா மாத்திர வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெலிவரியில் மட்டும் தான் பண்ண போகிறேன் ஏன்னா இதில் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு வந்து லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ இதில் மட்டும் தான் நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் ஒன்ஸ் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐம்பதாயிரரூபா மாறினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இன்ட்ராடே மறுபடியும் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ அது வரைக்கும் இன்ட்ராடே கிடையாது ஏன்னா நான் யூஸ் பண்ண நிறையா ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் ஆகுது நிறைய லாஸஸ் வருது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியுது நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐம்பதாயிரரூபாவாக அப்புறம் டபுளாக மாறினதுக்கப்புறம் இதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்து நம்ம பண்ண லாஸஸ்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களும் யாரும் இன்ட்ரடிக் பண்ணாதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏமாந்துருங்க தயவு செய்து எதுவும் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்கள் கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக ஃப்ரீயாக சொல்லித்தரேன் ஸோ டெலிவரியில் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா ட்ரேடிங் பண்ணுமாற டிசிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போக முடியும் ஓகேங்களா ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நான் பத்தாயிரம் போடுறேன் இருபதாயிரம் போடுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன முடிவுகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணுவேன் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வேணும் அண்ட் என்னால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும் நான் சொல்ல போகிறேன் இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் அந்த நாலேஜ் தான் என்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போகலாம் இல்லை எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ வந்தால் போதும் இவ்வளோ நாளில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் என்னால் ரொம்ப அதிகமாக நாலேஜ் வந்து முடியாது ஸ்கில் மட்டும் எனக்கு சொல்லிவிடுங்க டெக்னிக்ஸ் மட்டும் கொடுங்க நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் கொஞ்சம் நாளிலே லாபத்தை எடுத்து வெளியே வந்துருவேன் அப்படின்னாலும் அதுமாதிரி நம்ம பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த நாலேஜ் உங்களுக்கு சஃபிஷன் நான் அடுத்த வெளியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்டை பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா ஐம்பதாயிரம் வந்ததுக்கு வந்து தான் பண்ணுவேன் ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் சப்ஸ்கிரைபர் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் சாரி ப்ரோ வாட்ஸ்அப் குரூப்பில் கான்டாக்ட் யூ ஓகே என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்பர் கேட்டிருந்தாரு ஸோ அதுமாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் டிஸ்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் என் நம்பரு என்னன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாரு எந்த ஆப் வந்து ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ட்ரேடிங்க்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ நான் வந்து ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரியில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது இவங்க எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு ஸோ ஆஸ் அ பிகினராக நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று ஆப் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது மெயின் அட்வான்டேஜாக நான் இதை சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் ஒரு ஒரு நூறுரூவா போடுறீங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா ட்ரே மற்ற ட்ரேடிங் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்குன்னு இந்த விஷயம் நீங்கள் டெலிவரி பண்ணீங்கன்னா அவங்க ஒரு பதினஞ்சு ரூபா எடுத்துப்பாங்க அப்போ நீங்கள் ஒரு நூறுரூவா போடுறீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து வாங்கும்போதும் விற்கும் போதும் அவங்க எடுத்துப்பாங்க முப்பது ஆகிடுச்சா வாங்கிங்க விற்கிறீங்கன்னா முப்பது ரூபாயிடும் அப்போ நூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வீத்தி வித்திங்கனா மட்டும்தான் முப்பது ரூபா போக ஒரு இருபது ரூபா வந்து உங்கள் கையில் நிற்கும் ஆனால் இங்கே எப்படின்னா நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றிங்கன்னா ஐம்பது ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க ஓகேங்களா அவங்க எந்த கமிஷன் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு ஸோ அதனால் நீங்கள் இதை பழகிற வரைக்கும் நீங்கள் இதில் போகிறது பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஏஞ்சல் ஒன்று சூஸ் பண்ணேன் மேபி உங்களுக்கு அது கன்வீனியாக இருந்தால் அது சூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போலாம் நிறையா ஆப் வந்து எதுக்குமே சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லலாம் வருது பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் மாதிரி அப்டேட்ஸ்லாம் எடுத்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ அடுத்தது ஒருத்தர் என்ன ரொம்ப குட் இனிஷியேட்டிவ் எதுனா ரொம்ப நன்றி ப்ரோ தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கீப் க்ரோயிங் இன்னும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது இவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னோட சேனலில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரது லைக்ஸ் வரதுலாம் புதுசு நான் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக யூடியூப் சேனல் நடத்துகிறேன் பெருசாக எனக்கு ஏன் என் வீடியோஸ் லைக்ஸோ கமெண்ட்ஸோலாம் வந்ததில்லை அது இது மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் என்னால் முடிஞ்சளவுக்கு உண்மையாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன் அதுதான் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோனே இந்த முடிவு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு முடிவுகளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ